அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய தலையணை. தலையணை பயன்பாட்டிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? நீங்கள் தலையணை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை, ஆனால் அது சரியான உயரத்தில் அளவில் உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் தலையணை மிக பெரியதாகவோ சிறியதாகவோ கடினமானதாகவோ மிருதுவானதாகவோ இருக்கக்கூடாது. படுக்கும்போது நம் கழுத்தின் உயரம் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவில் தலையணை இருக்க வேண்டும். இல்லையெனில் பின்னாளில் அது கழுத்து முதுகுத்தண்டுகளில் வலியை ஏற்படுத்தும். பக்கவாட்டில் படுப்பவர்கள் தலையணையை அவசியம் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் தலையும் உடலும் சமமான நிலையிலிருந்து இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சமமான தளத்தில் தான் படுத்து உறங்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் குப்புறப்படுத்து உறங்கக்கூடாது. தலையணையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் தலையணையில் சேரும் அழுக்குகள் முகச்சுருக்கம் முகப்பொறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தலையணை வேண்டும். அடுத்தவர் தலையணையை பயன்படுத்தாதீர்கள். அவர்கள் தலையில் பேன் ஈறு இருக்குமானால் அது தொற்றிக் கொள்ளலாம். வாரத்திற்கு ஒரு முறை ஏனும் தலையணை உரையை துவைத்து வெயிலில் காயப்பட வேண்டும். அதில் உள்ள எண்ணெய் சிக்கு நாற்றம் விலக வேண்டும். சிலருக்கு தூங்கும் பொழுது வாயிலிருந்து எச்சில் ஒழுக்கம் ஏற்படலாம். கண்ணீர் கசிவு இருக்கலாம். இவையெல்லாம் தலையணை உரையில் தான் இறங்கும். அவற்றை துவைத்து காயப்படுவதன் மூலமே சுத்தப்படுத்த முடியும். தலையணையை வீட்டில் உள்ளவர் மாற்றி மாற்றி பயன்படுத்துவீர்கள் என்றால் குறைந்தபட்சம் அதன் மீது ஒரு துவாலையை போட்டு அப்புறம் படுத்துக் கொள்ள வேண்டும். தலையணை உங்கள் தோழன். ஒவ்வொரு இரவும் 8 மணி நேரம் உங்கள் அருகிலேயே இருக்கிறது. அதை பத்திரமாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்வதன் வாயிலாக உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விக்கிடியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.